இந்த செக்ஷனில் நம்ம CSSல இருக்கிற Flexbox மாடியூலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம CSS 2ல லேஅவுட் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணோம், டிஸ்பிளே பிளாக், டிஸ்பிளே இன்லைன் யூஸ் பண்ணோம். தென் வந்து ஃப்ளோட் லேஅவுட் வந்து போட்டோம். ரொம்ப ரேராக வந்து பொசிஷனல் அப்சல்யூட், பொசிஷன் அப்சல்யூட், பொசிஷன் ரிலேட்டிவ் இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த லேஅவுட்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது வந்து ஃபிக்ஸடாக தான் வந்து நம்மளுடைய லேஅவுட்டை வந்து நம்ம கோட் பண்ண முடியும். உதாரணமாக இப்போ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபயர்ஃபாக்ஸ் டெவ் டூல்ஸ் மாஸ்டர் சிஎஸ்எஸ் கிரிட் அப்படின்னு இருக்குன்னா, இந்த வித்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிட்டு அல்லது வித்தை கால்குலேட் பண்ணாமல் இது வந்து 50% அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டிவ் வந்து 50% அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டிவ்வையும் வந்து நம்ம ஃப்ளோட் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து வந்துடும். மேபி இந்த டிவ்வுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, மார்ஜின்ஸ் கொடுத்து அந்த கேப் வந்து இவ்வளோ வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒன்று வெர்டிக்கலாகவோ, அல்லது இது ஒரு டிவ் இது ஒரு டிவ், ஸோ இது வந்து வெர்டிக்கலாக வந்து லேஅவுட் ஆகுது. அதுக்கு வந்து டிஸ்பிளே பிளாக் வந்து யூஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் டிவ் அப்படிங்கிறது பிளாக் லெவல் எலமெண்ட்டுங்கிறதுனால ஆல்ரெடியே வந்து அது வெர்டிக்கலாக தான் வந்து ஸ்டாக் ஆகும். சப்போஸ் நமக்கு வெர்டிக்கலாக ஸ்டாக் ஆகணும், இன்லைன் எலமெண்ட்ஸ் வெர்டிக்கலாக ஸ்டாக் ஆகணும்னா நம்ம டிஸ்பிளே பிளாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லிங்க்ஸ் போட்டோம் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து வரும். இது வந்து நமக்கு மாறணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே வந்து பிளாக் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, இன்லைன் இது டிஃபால்ட் வந்து இன்லைன், அதை பிளாக்னு மாற்றிட்டோம்னா கீழே கீழே வந்து வரும். இதில் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லேஅவுட்னுடைய டைமென்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருந்தால் தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபோனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்க்கலாம், அல்லது போர்ட்ரைட்லேயும் வந்து வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி இதனுடைய வித் அண்ட் ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆனது அப்படின்னா, நம்ம நார்மலாக சிஎஸ்எஸ் 2ல எழுதுகிற லேஅவுட்ஸ் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து அடாப்ட் பண்ணிக்காது. நம்ம மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அது மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளெக்ஸ் பாக்ஸினுடைய எய்ம் என்ன அப்படின்னா, பாக்ஸ் அதாவது கண்டெய்னரில் வந்து எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிற ஐட்டம்ஸை சின்னது பண்ணுறதோ அல்லது பெருசு பண்ணுறதோ அல்லது அடுத்த லைனுக்கு ரேப் பண்ணுறதோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாடியூலை வந்து க்ரியேட் பண்ணாங்க. உதாரணமாக இப்போ வந்து நான் இதனுடைய வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இது வந்து 3 காலமாக வந்து ஆயிடுச்சு. இது மீடியா கொரியில் பண்ணியிருக்காங்களா அல்லது ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் என்ன அப்படின்னா, ஓல்டு ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம மீடியா கொரியில் மட்டும்தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதாவது பர்டிகுலர் வித்துக்கு மேலே வந்து கீழே வந்து ப்ரௌசர்னுடைய அல்லது வியூ போர்ட்னுடைய வித்து வந்து இருந்தது அப்படின்னா, இதை வந்து 3 காலம் லேஅவுட்டாக வந்து வச்சுக்கோ, அதுக்கு கீழே போச்சுன்னா 2 காலம் லேஅவுட்டாக மாற்றிக்கோ, அதுக்கும் கீழே மொபைல் ரெசல்யூஷனுக்கு போச்சு அப்படின்னா 1 காலம் லேஅவுட்டாக வந்து மாற்றிக்கோ. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேவிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, டேப்லெட்லேயோ அல்லது வந்து டெஸ்க்டாப்லேயோ வந்துட்டு ஹரிசாண்டலாக வந்து லேஅவுட் பண்ணு. சப்போஸ் மொபைல் ரெசல்யூஷனுக்கு போச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஹாம்பர்கர் மெனுவாக வந்து மாற்றிக்கோ அப்படிங்கிறத வந்து எய்த மீடியா கோரியில் பண்ணியிருக்கலாம் அல்லது ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் கூட வந்து இந்த லேஅவுட்டை வந்து பண்ணியிருக்கலாம். இதை வந்து நம்ம மீடியா கொரியில் பண்ணாலும், இதை வந்து நம்ம மீடியா கொரி யூஸ் பண்ணி பண்ண தேவையில்லை. கண்டெய்னர் பாக்ஸ் இந்த பேரண்ட் டிவ்வுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கிற இந்த டிவ் ஐட்டம்ஸை வந்து எய்தர் சுருக்கிறது அல்லது வந்து பெருசு பண்ணுறது அல்லது அடுத்த லைனில் கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால வேர்ல்டு வைடு வெப் கன்சோர்டியம் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல், அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த செக்ஷனில்
பார்க்க போகிறோம்.